Hi, welcome to Simple Maths. Hi friends, in the video la TN Tet Maths day 99 kaana 5 important questions paaka porom. Last video ungalku venuna kila description box la link irukudhu, adha touch panni paathukalam. Day 99 kaana first question. படத்தில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு கோண அளவுகள் கொடுத்து இந்த கோண அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நேர்கோடு, ஒரு நேர்கோட்டில் ஏற்படும் கோணம் வந்து இது மொத்தமாக எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா வட்டத்தில் எவ்வளோ சொல்லுவோம், 360 சொல்லுவோம். இங்கே 180, இங்கே 180. ஓகேவா, வட்டம் கொடுத்தாலும் சரி நேர்கோடு கொடுத்தாலும் சரி நமக்கு அந்த கோண அளவுகள் எடுக்க தெரியணும். அப்போது இது வந்து ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோட்டில் இந்த மூணுமே இந்த கோட்டில் அமைகிற கோணங்கள் தான். ஓகேவா, ஸோ இந்த மூணையும் கூட்டுனா நமக்கு என்ன வரணும், 180 கிடைக்கணும். அவ்வளவுதான், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன். இல்லைனா ஈஸியாக கண்டுபிடிக்க பாருங்கள், 30 40 கூட்டினா 70, இது மொத்தமாக 180, இவ்வளவும் 70, அப்போ மீதி உள்ளது தான் இது. அப்போ 180 70 போனால் எவ்வளவு, 110. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ தெரியாது அப்படிங்கிறவங்க பாருங்கள், 30 + x + 40 இந்த மூணு கோணத்தையும் கூட்டுனா நமக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா, 30 - 40 எவ்வளவு, 70 + x = 180. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே 180 இருக்குது, இங்கே இருக்கிற +70 இங்கே வரும்போது -70 மாறும். 180 - 70 போனால் என்ன வரும், 110. ஓகேவா, அப்போ எக்ஸோட கோண அளவு வந்து எவ்வளவு, 110 டிகிரி. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 30 - 6 அனைத்து பகா காரணிகளின் எண்ணிக்கை. இந்த மாதிரி ஒரு கணக்கு, ஏற்கனவே ஒரே ஒரு கணக்கு மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது. பகா காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுபடுற எண் பகா காரணி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இந்த 30 நம்ம பிரிக்க போகிறோம். 30 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பகா காரணி படுத்துங்க ஃபஸ்ட்டு, 30 ரெண்டால் போடலாம், 15 - 2 = 30, அடுத்தால 3 - 3 = 15, அடுத்தால 5 போடும்போது 1. ஓகேவா, அப்போ இந்த 2, 3, 5 இது எல்லாமே பகா காரணிகள் தான். ஏன்னா இந்த எண்களை வேறு எந்த நம்பராலையும் நம்ம வகுக்க முடியாது. 2னா 2 மட்டும்தான் வகுக்க முடியும், 3னா 3 மட்டும்தான் வகுக்க முடியும், 5னா 5 மட்டும்தான் வகுக்க முடியும். அப்படி வகுபடுற எண்கள் தான் பகா எண்கள். ஸோ பகா காரணி இதில் என்ன இருக்குது அப்படின்னா, 2 - 3 - 5 3, 6, 6, 5, 30 வந்துருச்சா, 30 - 6. இப்போ பாருங்கள், இதை நம்ம தனித்தனியாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ எப்படி எழுதலாம், இந்த ப்ராக்கெட் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே இந்த 6 பொதுவானது. அப்போ 2 - 6 × 3 - 6 × 5 - 6 நமக்கு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து பகா காரணிகளினுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த 2ங்கிற பகா காரணிக்கு 6 எண்கள் இருக்குது, 3ங்கிற பகா காரணிகள் 6 தடவை இருக்குது, 5ங்கிற எண்ணம் 6 தடவை இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை எண் தடவை இருக்குது, 18 எண்ணிக்கை இருக்குது. ஓகேவா, அதனுடைய எண்ணிக்கை வந்து எத்தனை, 18. நம்ம அதனுடைய அந்த பெருக்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எத்தனை இருக்குதுன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ 2 - 6 3 - 6 - 5 - 6 மொத்தத்தில் 18 இருக்குது. அதன் ஆன்சர் வந்து 18. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி 12.25 எனில் அதன் திட்ட விளக்கம் என்ன? திட்ட விளக்கத்துக்கு சிம்பல் என்ன அப்படின்னா சிக்மா. ஓகேவா, சிக்மா அதுதான் விளக்க வர்க்க சராசரியோட சிம்பல் வந்து சிக்மா ஸ்கேர். அதாவது திட்ட விளக்கத்தை நம்ம வர்க்கப்படுத்தணும்னா அதுதான் விளக்க வர்க்க சராசரி. இப்போ நமக்கு சிக்மா ஸ்கேர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12.25 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம திட்ட விளக்கம் சிக்மா கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா ஸ்கேர் 12.25 சிக்மா என்னது, இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, ஸோ நீங்கள் சிக்மா ஸ்கொயர்லேருந்து சிக்மா கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே திட்ட விளக்கம் தான், சிக்மா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12.25 வருதானே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ 3.5 35 - 35 பெருக்கி பார்க்கலாம். பெருக்கினா என்ன வரும்னு பாருங்கள், 5 - 5 = 25 5 - 3 = 15 - 2 - 17 3 - 15 = 5 - 1 3 - 9 = 1 - 10 கூட்டுங்க, 5 - 12 - 2 - 1 - 2 - 1 3.5 இங்கே ஒரு இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ நம்ம பெருக்கும்போது 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன வருது, 12.5 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த கணக்கினுடைய ஆன்சர் வந்து என்னது, ஏ. ஓகேவா, சப்போஸ் இது வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த எண்ணெய் பெருக்கி பாருங்கள்.
அல்லது அதுவும் கரெக்டாக வரலனா அடுத்த எண், அடுத்த எண்ணும் கரெக்டாக வரலனா அடுத்த எண், இந்த நாலு எண்ணில் ஏதாவது ஒரு எண் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்கும். ஓகேவா? அப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, திட்ட விளக்கத்தை நம்ம ஸ்கொயர் வர்க்கப்படுத்தணுன்னா நமக்கு கிடைக்கிறது விளக்க வர்க்க சராசரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். 5AB/15CD, 4CB/32AD இன்று 16AC/2BC இன் மதிப்பு. இது எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கீழையும் மேலேயும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா இங்கே பெருக்கள் தான் இருக்குது, அதனால் எது வேணாலும் எங்கேனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணால் மீதி என்ன வருதோ அதுதான் நமக்குள்ள ஆன்சர். இப்போ நம்பரை கேன்சல் பண்ணுங்கள். 5 5 3 5 15. ஓகேவா? அடுத்தால இங்கே இருக்கிற ஏ என்ன இருக்குது? ஏ. அடுத்தால பி இருக்குதா? பி இருக்குது. இங்கே ஒரு பி. அடுத்தால இங்கே 4 இருக்குது. 1 4 4 8 4 32. ஓகேவா? அடுத்தால சி, சி கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தால பி இருக்குதா பாருங்கள், கீழே வேறு பி இல்லை, ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தால 1 8 8 2 8 16. அடுத்து இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏ வேறு இருக்குதானா? இல்லை. சி வேறு இருக்குதானா? ஒன்று இருக்குது. ஓகேவா? சி எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. மீதி நமக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். மேலே வந்து எந்த நம்பருமே இல்லை. முதல்ல இருக்கிற நம்பரை நம்ம பெருக்கி போட்டுக்கலாம். இங்கே வந்து எந்த நம்பருமே இல்லை. கீழே வந்து 3 அப்படிங்கிற எண் மட்டும் இருக்குது. ஸோ நமக்கு கீழே வந்து 3 வரும், பை. ஓகேவா? அடுத்தால பாருங்கள், மேலே எந்த எண்லாம் இருக்குதுனாயா? பி இருக்குது. அடுத்தால ஏ இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து டி இருக்குது. என்ன ஒரு டி இருக்குது. ஓகேவா? டி இன்டு டி வந்து டி ஸ்கேர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? AB/3D². ஓகேவா? அது வந்து பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி தான் நமக்குள்ள கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின். படத்தில் எக்ஸின் மதிப்பானது, எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதுவும் 56 டிகிரி கொடுத்துருக்காங்க, இதுவும் 56 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஒரே அளவு கோண அளவுகள் சமம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கோடுகளும் எப்படிப்பட்டவை? இணையானவை. ஓகேவா? இணையான ரெண்டு கோடுகளை நம்ம வெட்டும்போது ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது அப்படின்னா அதில் உள்ள ஒத்த கோணங்கள் எல்லாமே சமம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது இணை கோடுகள்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு முக்கோணத்தில் ரெண்டு இணை கோடுகள் ஒரு 3வது பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வந்துச்சுன்னா இது வந்து தேல்ஸ் தேற்றம். ஓகேவா? 10th இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 3வது பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். எக்ஸ் அதாவது இந்த பக்கம் பை இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் பை இந்த பக்கம். ஓகேவா? AD/DB ஈக்குவல் டு AE/EC. அதில் நம்ம வேல்யூவை அப்ளை பண்ணணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த நம்பர் மட்டும் போட்டாலே போதும். வேணும் அப்படிங்கிறவங்க இதை படிச்சுக்கோங்க, AE/EC. ஓகேவா? இப்போ ஏடிங்கிறது நமக்கு என்னது? எக்ஸ். அப்போ எக்ஸ்/8 ஈக்குவல் டு இங்கே 4/10. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அங்கே 4/10 இருக்குது. இங்கே வகுத்தலில் இருக்கிற 8 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது நமக்கு பெருக்கல் 8 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் வெட்டு கொடுங்க. என்ன வரும்? 2 2 4 5 2 10. வேறு ஏதாவது வெட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ 8 2 16 இருக்குது. 16/5 இது வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து தசம எண்ணில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் தசம எண்ணாக மாற்றிடலாம். 15 எத்தனை 5 இருக்குது? 3 5 15. அடுத்தால புள்ளி மீதி 1 10 5. அப்போ 2 5 10. 3.2 அலகுகள். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான பதில். இந்த வீடியோவில் முக்கியமான 5 வினாக்கள் பார்த்தாச்சு. இன்னும் 5 வினாக்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.